ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக்னிக்கலான அந்த யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த My11Circle அப்படிங்கிற அந்த ஆப்பை தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஆப் வந்து நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணல அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் அண்ட் ரெஃபர் கோடு கொடுத்துருக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான இன்கம் இருக்குது, ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது என்னென்னா ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணணும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கேம் விளாண்டாலும் இன்கம் வரும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் கேம் விளாண்டுக்கோங்க. என்னுடைய ஒப்பீனியன் அதுதான். ஏதாவது என்னுடைய சேனலில் வீடியோ பார்க்குறவங்க வந்து ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதாக இருக்குமே தவிர, இன்வெஸ்ட் பண்ணி அதில் இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இதில் தேவையில்லை, ஓகேங்களா? சரி, இதில் எப்படி தான் இன்கம் எடுக்கிறது, அதை வச்சு எப்படி கேம் விளாட்றது, அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் ஐடியும் அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டையும் வெரிஃபை பண்ணி சொல்லவே வரும். ஸோ அதை வெரிஃபை பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு 100 ரூபீஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த 100 ரூபீஸ் வச்சு நீங்கள் கேம் விளாடலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு மேலே, அதாவது என்னென்னா 150 ரூபா கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து விட்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சரி, இதில் ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுவோம். சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லோடிங் ஆகி தான் வரும், ஓகேங்களா? ஸோ என்னுடைய நெட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51 ரூபா சம்திங் வந்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ 51 ரூபானா வெறும் 51 ரூபா கிடையாது, 51,647 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ டோட்டல் ரெஃபர் பார்த்திங்கன்னா 984, ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் இன்கம் வந்து ஆட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிங் அப்படிங்கிற வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு ரெஃபருக்கு பார்த்திங்கன்னா 551 ரூபா, ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, அப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 0 அமௌண்ட்டு தான் ஆட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம ரெஃபர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கேமோ இல்லைனா யாரையாச்சும் ரெஃபர் பண்ணாங்கனாலும் உங்களுக்கு வந்து இன்கம் ஆட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோலக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கேம் விளாண்டுருக்கிறாரு, உள்ளே நிறைய டைம் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, ஓகேங்களா? ஸோ யூஸ் பண்ணினால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 499 ரூபா வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு ரெஃபருக்கு 551 ரூபா சொன்னேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு இவர் மூலமாகவே பார்த்திங்கன்னா 499 ரூபா கிரெடிட் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபர் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணணும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐபிஎல் நடக்கிறனால ஹைதராபாத் ராஜஸ்தான் மேட்சஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஒன்று ப்ரைஸாக கொடுக்குறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்களே வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள், அதாவது என்னென்னா என்ட்ரி ஃபீஸ் 49 ரூபா அண்டு ஃபஸ்ட் ரேங்க் வந்தால் அந்த அமௌண்ட்டு, அதுபோக வந்து காரும் கிடைக்குது, ஓகேங்களா? சரி, இதில் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ அமௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய அந்த போனஸ் வச்சு 100% வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் மற்ற அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 ரூபா ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஒரு கேமில் வந்து 49 ரூபா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் 2 ரூபா தான் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் அமௌண்ட்லேருந்து எடுப்பாங்க, மீதி அமௌண்ட் நம்ம வந்து கையிலேருந்து தான் போட வேண்டி வரும். பட் ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டே வந்து நம்ம கேமுக்கே பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 33 ரூபா பெட்டு கட்டணும் அப்படின்னா 88 லட்சரூபா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து பாருங்கள் 5 லட்சரூபா வந்து வரைக்கும் கொடுக்குறாங்க. பட் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவையே கிடையாது, ஓகேங்களா? ஸோ பெரிய அமௌண்ட் எதுவுமே தேவையே கிடையாது. ஸோ சின்னதாக, அதாவது 33 ரூபா போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கிடைச்சாலும் போதும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து விளாடணுமே தவிர பெரிய அமௌண்ட்லாம் நம்ம எடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு நம்ம ஆசையே படக்கூடாது, ஓகேங்களா? ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டை வச்சு ஒரு நாளைக்கு 100 ரூபாயோ 200 ரூபாயோ நம்மளுக்கு கிடைக்குதா, ஸோ அதை வச்சு நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கணும், அதான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 55,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸோ அந்த 55,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1 இயராக அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் டெய்லியும் வந்து நான் கேம் எதுவுமே விளாட மாட்டேன், சும்மா அப்பப்போ நான் வந்து கேம் விளாடுவேன், அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி தான் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்டண்ட்டாக நான் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நான் ஏர்ன் பண்ணிக்கலாம். பட் இதில் பேமெண்ட் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அதான் கேட்குறீங்க. ஸோ நான் விட்ரா கொடுத்தேன், எனக்கு வந்து பேமெண்ட்டே ரிசீவ் ஆகலை, ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ லாஸ்ட் டைம் பாருங்கள் 110, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 200 ரூபா நான் விட்ரா கொடுத்துருக்குறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 1053 ரூபா நான் விட்ரா கொடுத்துருக்குறேன்.
ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய டைம் வந்து இந்த மாதிரி ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விட்ரால் ஃபெயில்டும் ஆகும். ஸோ ஃபெயில்டாக டயத்தில் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து அப்படியே நான் என்னுடைய வாலெட்டில் வந்து இதாயிரும். அதெல்லாம் சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் வரைக்கும் வந்தோன்னே தான் நான் விட்ரா கொடுப்பேன். அண்ட் இதில் வந்து நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க என்னென்னா கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதாவது கீழே கமெண்ட் பாக்ஸில் இதில் வந்து கஸ்டமர் சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் போயிட்டு My11Circle அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்களுடைய அஃபீஷியல் பேஜ் வரும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து அண்ட் இதில் வந்து எந்த பேமெண்ட் கொடுத்தீங்களோ எது ஃபெயில்டானுச்சோ ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து கொடுத்தீங்க அதை அவங்களுக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உடனே ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸில் வந்து ரிசீவ் ஆயிரும். ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விட்ரா எடுத்துகிட்டு அந்த பேமெண்ட் வரல அப்படின்னாலும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டா பேஜில் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னாலே நான் வந்து இன்ஸ்டா பேஜ் இல்லைனா ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய அஃபிஷியல் பேஜ் உண்டு. ஸோ அதுலேயும் போய்ட்டு நான் வந்து என்னுடைய மெசேஜ் வந்து நான் அனுப்புவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 டேஸில் வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேயும் பண்ணுவாங்க, ஓகேங்களா. சரி, யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், ரெஃபர் கோடும் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் கூட நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்னொரு என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் யாருமே போடணும், ஓகேங்களா. ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிற காசை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையிலேருந்து ஏன் காசு போட்டு நம்ம விளாடணும், ஓகேங்களா. ஸோ மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.